ஓம் சாந்தி நம்முடைய சேனலை முதலில் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல்ஸ் சிம்பலை அழுத்தி ஆள் என்று அழுத்திக் கொள்ளுங்கள் அப்போத்தான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் ஓம் சாந்தி வாங்க வீடியோக்குள் போகலாம் ஓம் சாந்தி முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான முரளியிலே அனைத்து தர்மங்களின் ஒரே இறைவனான நம்முடைய சிவத்தந்தை இந்த உலகத்தின் இறுதியிலே இப்போது வந்து நமக்கெல்லாம் ஞானத்தை முரளியாக தந்து கொண்டிருக்கின்றார் அவர் கூறிய ஞானத்தை தான் நாம் முரளி என்று நம்முடைய சேனலிலும் பதிவு செய்து வருகின்றோம் இறைவனே கூறிய முரளியை இப்போது நாம் கேட்போம் இனிமையான நம்முடைய இறைவனைத்தான் நாம் பாபா என்று அன்பாக அழைக்கின்றோம் நம்முடைய இறைவனுடைய நினைவிலே நாம் இருப்பதன் மூலமாக நம்முடைய பல பிறவிகளின் பாவங்கள் எரிக்கப்பட்டு மேலும் இறைவன் கூறிய ஞானத்தை கேட்டு இந்த ராஜயோகத்தை பயின்று சொர்க்கத்தின் குணங்களான பதினாறு கலைகளையும் நாம் சம்பூர்ணமாக பெறும்போது நாம் மீண்டும் சொர்க்கத்தில் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு துக்கமற்ற மேலும் நாம் அங்கே தேவி தேவதைகளாக அங்கே ராஜா ராணிகளாக நாம் அங்கே பிறப்பதற்கு நாம் இப்போதே இந்த ஞானத்தை கற்க வேண்டும் இறைவன் கூறிய ஞானத்திலே நமக்கு தந்தையிடமிருந்து ஒரே ஒரு வழிமுறைதான் கிடைத்திருக்கின்றது அதைத்தான் அத்வைத மத் அத்வைத மத் என சொல்கின்றனர் இந்த அத்வைத மத் மூலம்தான் நாம் தேவி தேவதைகளாக ஆக வேண்டும் மனிதர்கள் இந்த மறதி விளையாட்டில் அனைத்திலும் எந்த முக்கிய விஷயத்தையும் எதை மறந்துவிட்டுள்ளனர் அதாவது நமது வீடு எங்கே உள்ளது என்பதையே அனைவரும் மறந்துவிட்டார்கள் நம்முடைய வீட்டிற்கான வழியை இந்த விளையாட்டில் வந்து நாம் மறந்துவிட்டோம் இப்போது வீட்டுக்கு நாம் திரும்பி போக வேண்டும் எப்படி போக வேண்டும் என்பதே யாருக்குமே தெரியவில்லை அதனால் இறைவனே பரந்தாமத்திலிருந்து வந்து நமக்கு இந்த ஞானத்தை சொல்லி நம்மையெல்லாம் தூய்மையாக்கி அழைத்துச் செல்வதற்காக இறைவன் இப்போது வந்து இந்த ராஜயோகத்தை நமக்கு கற்று தந்து கொண்டிருக்கின்றார் சப்தத்திற்கு அப்பாற்பட்ட இனிய வீட்டிற்கு செல்வதற்கு இப்போது நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் அதாவது பக்தி மார்க்கத்தில் கூட நிறைய பாடல்களை ஏற்றிருக்கின்றார்கள் நாடகத்தின்படி வேறு யாருமே இதனை புரிந்து கொள்ள இயலாது சில பாடல்கள் மனிதர்களால் இதுபோல் உருவாக்கப்பட்டிருக்கின்றன அவை நமக்கு உதவியும் செய்கின்றது குழந்தைகளாகிய நாம் அதனுடைய அர்த்தங்களை இப்போது சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது நாம் தேவி தேவதைகளாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் எப்படி அந்த கலியுகத்திலே படிப்பை படிக்கிறவர்கள் சொல்வார்கள் நாம் இந்த படிப்பினால் டாக்டராகவோ வக்கீலாகவோ ஆகிக்கொண்டிருக்கின்றோம் என்று எல்லோரும் சொல்வார்கள் ஆனால் நம்முடைய புத்தியில் இருப்பதோ நாம் தேவி தேவதைகளாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் புதிய உலகத்திற்காக நாம் மட்டுமே இந்த சிந்தனை நமக்கு வருகிறது புதிய உலகத்தில் சக்தியுக சக்தியுலகத்தில்தான் அமரலோகம் என சொல்லப்படுகின்றது அங்கு நமக்கு மரணம் என்ற துன்பமே இருக்காது ஒரு உடலை விட்டுவிட்டு இன்னொரு விடலை நாம் சுகமாக ஏற்போம் இப்போது சக்தியுகமும் இல்லை தேவதைகளின் ராஜ்யமும் இல்லை இங்கே அது இருக்கவும் முடியாது நாம் அறிந்திருக்கின்றோம் இந்த சக்கரத்தை சுற்றி வந்து இப்போது நாம் கலியுகத்தின் கடைசியிலே வந்து சேர்ந்திருக்கிறோம் என்று வேறு யாருடைய புத்தியிலும் இந்த கால சக்கரத்தின் நினைவு யாருக்குமே வராது அவர்களோ சக்தியுகத்திற்கு இலட்சோ லட்சபதி வருடங்கள் கொடு சொல்லியிருக்கின்றார்கள் பிரம்ம குமார குமாரிகளாகிய நமக்குத்தான் இதனுடைய ரகசியத்தை தந்தை புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார் இந்த ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு சக்கரம் சுற்றி கொண்டேதான் உள்ளது மனிதர்கள் எண்பத்தி நான்கு பிறவிகள்தான் எடுக்கின்றனர் என்ற கணக்கு உள்ளதல்லவா இந்த தேவி தேவதா தர்மம் அத்வைத தர்மம் என்றும் சொல்லப்படுகின்றது அத்வைத சாஸ்திரமும் கூட ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது அதுவும் ஒன்றுதான் மற்றபடியே அநேக தர்மங்களும் இருக்கின்றன சாஸ்திரங்களும் அநேகங்கள் இருக்கின்றது நான் எல்லாம் ஒன்றுதான் ஒருவர் மூலமாகத்தான் ஒரே ஒரு வழிமுறை கிடைக்கின்றது அதுதான் அத்வைத மத் என சொல்லப்படுகின்றது இந்த அத்வைத் மத் நமக்கு இப்போது கிடைத்திருக்கின்றது தேவி தேவதா ஆவதற்காக நாம் இந்த படிப்பினை ராஜயோகத்தை இறைவனான இறை ஞான இறைவனிடம் நாம் ஞானம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் குழந்தைகளாகிய நாம் இப்போது புரிந்து கொள்ள வேண்டும் இந்த புதிய உலகத்திற்காக நமக்கு இறைவனே வந்து இந்த ஞானத்தை ஆசிரியராக இருந்து கற்பிக்கின்றார் இதை நாம் ஒருபோதுமே மறக்கக்கூடாது பள்ளிக்கூடத்திலே மாணவர்கள் எப்போதாவது ஆசிரியரை மறக்கிறார்களா என்ன கிடையவே கிடையாது இல்லறத்தில் இருப்பவர்களும் கூட பெரிய பதவி பெறுவதற்காக படிக்கின்றார்கள் நாமும் கூட இல்லறத்தில் இருந்தவாறு இப்போது இந்த ராஜயோகத்தை படித்துக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய முன்னேற்றத்தை நாம் உருவாக்கிக் கொள்வதற்காக மனதில் இது வர வேண்டும் நாம் எல்லையற்ற தந்தையிடம் படித்துக் கொண்டிருக்கின்றோம் சிவபாபாவும் பாபா பிரஜாபிதா பிரம்மாவும் பாபாதான் இறைவன்தான் இந்த பிரம்மாவின் உடலிலே வந்து நமக்கு இந்த ஞானத்தை கற்றுத்தருகின்றார் பிரஜாபிதா பிரம்மா ஆதிதேவர் என்ற பெயர் அனைவரும் அறிந்தது கடந்த காலத்தில் வாழ்ந்திருந்து சென்றுள்ளார்கள் அவ்வளவுதான் எப்படி காந்தியும் கூட முன்பு இருந்து சென்றுள்ளார் அவரை பாபுஜி என சொல்கின்றார்கள் ஆனால் அர்த்தம் புரிந்து கொள்ளாமல் இப்படியே சொல்லிவிட்டார்கள் இந்த சிவபாபா உண்மையிலும் உண்மையாகவே இருக்கிறார் பிரம்மா பாபாவும் உண்மையிலும் உண்மையாகவே இருக்கின்றார் லௌகீக தந்தையும் உண்மையாக இருக்கின்றார் மற்றபடி மேயர் முதலானவர்களோ வெறுமனே தந்தை என சொல்லி விடுகின்றார்கள் அதெல்லாம் செயற்கையானது இதுதான் உண்மையானதாகும் பரமாத்மாவான இறை தந்தை வந்து ஆத்மாக்களாகிய நம்மை இப்போது பிரம்மகுமார குமாரிகளாக தத்தெடுத்திருக்கின்றார் இவருக்கோ நிச்சயமாக ஏராளமான குழந்தைகள் இருப்பார்கள் அல்லவா பிரம்மாவுக்கு சிவபாபாவுக்குமே அனைவருக்குமே குழந்தைகள் அவரை அனைவரும் நினைவு செய்கின்றோம் பிறகு கூட ஒரு சிலர் அவரை ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கின்றார்கள் பக்கா நாஸ்திகர்களாகவும் சில குழந்தைகள் உள்ளார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் இது சங்கல்பத்தின் உலகம் உருவாகியுள்ளது என்று இப்போது நமக்கு தந்தை வந்து புரிய வைக்கின்றார் இதை நம்முடைய புத்தியிலே நினைவிலே வைக்க வேண்டும் நாம் இப்போது ராஜயோகம் படித்து கொண்டிருக்கின்றோம் படிப்பி சொல்லி தருபவர் ஒரே ஒரு இறைவனான சிவபாபா ஆவார் இதை இரவும் பகலுமாக நாம் நினைவில் வைக்க வேண்டும் இதைத்தான் மாயா அடிக்கடி நமக்கு மறக்கச் செய்கின்றது அதனால் நினைவு செய்ய வேண்டியுள்ளது தந்தை ஆசிரியர் குரு மூவரையும் மறந்து விடுகின்றார்கள் அந்த மூவருமே ஒருவர்தான் என்றாலும் மறந்து விடுகின்றார்கள் ராவணனோடு யுத்தம் என்பது இதனால்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது ஹே ஆத்மாக்களே நீங்கள் சதோ பிரதானமாக இருந்தீர்கள் இப்போது தமோ பிரதானமாக ஆகிவிட்டீர்கள் என்று தந்தை கூறுகின்றார் நாம் சாந்தி தாமத்தில் இருந்தபோது தூய்மையாக பவித்திரமாக இருந்தோம் தூய்மையில்லாமல் எந்த ஒரு ஆத்மாவும் சாந்தி தாமத்திற்கு செல்லவே முடியாது அங்கு இருக்கவே முடியாது அதனால்தான் ஆத்மாக்கள் அனைவரும் பதீத பாவனர் இறைவனை அழைத்து கொண்டே இருக்கின்றார்கள் எப்போது அனைவரும் தூய்மையாக அதாவது பதீத தமோ பிரதானமாக ஆகிவிடுகின்றார்களோ அப்போது பாபா வந்து கூறுகின்றார் நான் உங்களை சதோ பிரதானமாக ஆக்குகிறேன் நீங்கள் எப்போது சாந்தி தாமத்தில் இருந்தீர்களோ அப்போது அனைவருமே தூய்மையாக பவித்திரமாகத்தான் இருந்தீர்கள் இப்போது அபபவித்திரமாக ஆத்மாக்களாக இப்போது மாறிவிட்டீர்கள் சாந்தி தாமத்தில் தூய்மையற்ற ஆத்மாக்கள் இருக்கவே முடியாது அனைவருமே தண்டனைகளை அனுபவித்து அவசியம் பவித்திரமாக இப்போது ஆக வேண்டும் பவித்திரமாகாமல் தூய்மையாகாமல் யாருமே சாந்தி தாமத்திற்கு திருப்பி செல்ல இயலாது சிலர் சொல்லலாம் பிரம்மத்தில் பிரம்மத்தின் பிரம்மத்தோடு ஐக்கியமாகிவிட்டார்கள் என்று சிலர் சொல்கின்றார்கள் இன்னார் ஜோதியோடு ஜோதியாக கலந்து விட்டார் என்று சிலரை சொல்கின்றார்கள் இவை அனைத்துமே பக்தி மார்க்கத்தின் அநேக வழிமுறைகளாகும் நம்முடைய இந்த வழிதான் அத்வைத ஒரே சிறந்த வழியாகும் மனிதரிலிருந்து நாம் இப்போது தேவதைகளாகவோ ஒரு பாபா மட்டுமே நம்மை ஆக்க முடியும் கல்ப கல்பமாக இறைவன்தான் நமக்கு வந்து இந்த ராஜயோகத்தை தருவதற்காக வருகிறார் அவருடைய நடிப்பு அப்படியே கல்பத்திற்கு முன்போலவே இப்போதும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இது ஆரம்பமும் முடிவும் இல்லாத உருவாக்கப்பட்ட ஒரு டிராமா ஆகும் இந்த சிருஷ்டி சக்கரம் சதா சுற்றி கொண்டே இருக்கின்றது சக்தி யுகம் திரேதாயுகம் யுகம் கலியுகம் பிறகு இந்த இறுதியிலே புருஷோத்தம யுகம் இந்த தெய்வீக தர்மம்தான் இஸ்லாமிய தர்மம் புத்த தர்மம் கிறிஸ்துவ தர்மம் ஆகிய முக்கிய தர்மங்களாகும் அதிலும் கூட ராஜ்யம் நடைபெறுகின்றது ராஜ்யம் நடைபெறுகின்றது பிராமணர்களுக்கு ராஜ்யமே கிடையாது கௌரவர்களுக்கும் ராஜ்யம் கிடையாது இப்போது குழந்தைகளாகிய நாம் எல்லையற்ற ஒரே இறைவனை அடிக்கடி நாம் நினைவு செய்ய வேண்டும் நாம் இப்போது பிராமணர்களுக்கு கூட புரிய வைக்க முடியும் இறைவன்தான் வந்து அநேக தடவைகள் நமக்கு புரிய வைத்திருக்கின்றார் அதாவது முதன் முதலில் பிராமணர்களாகிய குடுமி உயர்ந்தவர்கள் பிரம்மாவின் வம்சாவளி நாம் தான் இதை நாம் தான் அறிந்திருக்கின்றோம் பிறகுதான் பக்தி மார்க்கத்தில்தான் பூஜைக்குரிய நிலையிலிருந்து பூசாரியாக ஆகிவிட்டோம் மீண்டும் இப்போது நாம் பூஜைக்குரியவர்களாக தூய்மையானவர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம் அந்த பிராமணர்கள் இல்லற வாசிகளாக இருக்கின்றார்கள் சந்நியாசிகளாக அல்ல சந்நியாசியாக இருப்பவர்கள் ஹடயோகிகள் அவர்கள் வீடு வாசலை விட்டு செல்வது ஹடம் அதாவது ஹடயோகிகளும் அநேக விதமான யோகங்களை கற்றுத்தருகின்றார்கள் ஜெய்ப்பூரிலே ஹடயோகிகளின் மியூசியம் கூட இருக்கின்றது ராஜயோகத்தின் சித்திரங்கள் இல்லை ராஜயோகத்தின் சித்திரங்கள் இங்கே தில்வாடாவில் மட்டுமே உள்ளது இவர்களின் மியூசியமோ இல்லை ஹடயோக சம்பந்தமான மியூசியங்கள் எத்தனை உள்ளன ராஜயோகத்தின் கோவில் இங்கே பாரதத்தில்தான் இருந்தது இது சைத்தன்யமானது மனிதர்களுக்கு சொர்க்கம் எங்கே இருக்கின்றது என்பது பற்றி எதுவுமே தெரியாது தில்வாலா கோவிலிலே அதாவது கீழே தபசியாவில் அமர்ந்திருக்கும்போது போது முழுமையான ஞாபகார்த்தமாக உள்ளது நிச்சயமாக சொர்க்கத்தை மேலேதான் காட்ட வேண்டும் இந்த காலச்சக்கரம் சுற்றி கொண்டேதான் இருக்கின்றது அரைக்கல்ப காலத்திற்கு பிறகு சொர்க்கம் கீழே போய்விடும் அதன் பிறகு அரைக்கல்பத்திற்கு பிறகு சொர்க்கம் திரும்பவும் மேலே வரும் இதன் ஆயுள் எவ்வளவு என்பது பற்றி யாருக்குமே தெரியாது நமக்குத்தான் இறைவன் வந்து இந்த முழு காலச்சக்கரத்தையும் பற்றி நமக்கு புரிய வைத்திருக்கின்றார் நாம் இப்போது ஞானத்தை கொண்டு மேலே செல்கின்றோம் சக்கரமும் முடிவடைகின்றது பிறகு மறுபடியும் சக்கரம் சுற்ற ஆரம்பமாகும் இது நம்முடைய புத்தியிலே சதா ஓட வேண்டும் எப்படி அவர்கள் ஞானத்தை படிக்கிறார்கள் என்றால் புத்தியில் புத்தகம் முதலிய அனைத்தும் நினைவிருக்கிறதில்லையா இதுவும் ஒரு படிப்புதான் நமக்கு இது ராஜயோகம் இது முழுமையாக நம்முடைய புத்தியிலே நிறைந்திருக்க வேண்டும் மறக்கக்கூடாது இந்த படிப்பை படிப்பதற்கு முதியவர் இளைஞர்கள் குழந்தைகள் முதலான அனைவரும் படிப்பதற்கு இதற்கு உரிமையுள்ளது அதாவது தந்தை அல்ஃப் அல்ஃப் தந்தை பற்றி அறிந்து கொண்டால் போதும் இறைவனை பற்றி நாம் தெரிந்து கொண்டால் போதும் தந்தையை அறிந்து கொண்டால் தந்தையின் ஆஸ்தியும் புத்தியிலே நமக்கு வந்துவிடும் மிருகங்களுக்கும் அவற்றின் பிள்ளைகள் முதலியன பற்றி புத்தியிலே இருக்கின்றது காட்டுக்கு போய்விட்டாலும் கூட வீடு பிள்ளைகளை நினைவு வந்து கொண்டே இருக்கும் தாமாகவே தேடிக்கொண்டே வந்துவிடும் இப்போது பாபா இறைவன் கூறுகின்றார் குழந்தைகளே என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள் என்று நம்முடைய இறைவன் நமக்கு கூறுகின்றார் மேலும் நம்முடைய சொந்த வீடான சாந்தி தாமத்தை நாம் நினைவு செய்ய வேண்டும் அங்கிருந்துதான் நாம் அனைவரும் இந்த உலக நாடக மேடையிலே நம்முடைய நடிப்பு பாட்டை நடிப்பதற்காக இங்கே வந்திருக்கின்றோம் நம்முடைய ஆத்மாக்களுக்கெல்லாம் வீடு மிகவும் பிரியமான வீடு சாந்தி தாமமாகும் எவ்வளவு நினைவு செய்ய வேண்டும் ஆனாலும் நம்முடைய சாந்திதாமத்திற்கான வழியை நாம் மறந்துவிட்டோம் நம்முடைய புத்தியிலே இப்போது இருக்கின்றது நாம் வெகு தூரத்திலிருந்து நாம் வசிப்பவர்கள் அங்கிருந்துதான் வந்தோம் இங்கே நடிப்பதற்கு திரும்பவும் நாம் அங்கே செல்ல வேண்டும் ஆனாலும் செல்ல வழி தெரியவில்லை ஆனால் இறைவன் வந்து நமக்கு வழியை நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றார் எங்கிருந்து சென்றாலும் வாசல் அடைக்கப்பட்டுள்ளது இப்போது நாம் அறிந்திருக்கின்றோம் இந்த யுத்தத்திற்கு பிறகு மீண்டும் சொர்க்கத்தின் வாசல் திறகும் அதாவது இந்த மரண உலகத்திலிருந்து அனைவரும் சென்று விடுவார்கள் இவ்வளவு மனிதர்கள் அனைவரும் நம்பர் வாரியாக அவரவர்கள் தர்மத்தின் அனுசாரம் மற்றும் நடிப்பின் பாகத்திற்கேற்றபடி போய் சாந்திதாமத்தில் இருப்பார்கள் நம்முடைய புத்தியிலே இந்த அனைத்து விஷயங்களும் இருக்கின்றது மனிதர்கள் பிரம்ம தத்துவத்தில் செல்வதற்காக எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் சப்தத்திற்கு அப்பால் செல்ல வேண்டும் ஆத்மா சரீரத்திலிருந்து வெளியேறிவிட்டால் பிறகு சப்தம் இருப்பதில்லை குழந்தைகள் அறிவார்கள் அதுவோ நம்முடைய இனிமையான வீடு சாந்திதாமமாகும் பிறகு தேவதைகளுடையது இனிமையான ராஜஸ்தானே அதாவது ராஜஸ்தானில்தான் ராஜ்யம் ஆளப் போகின்றோம் பாபா வந்து ராஜயோகம் நமக்கு கற்பிக்கின்றார் ஞானம் முழுவதையும் நமக்கு புரிய வைக்கின்றார் அவற்றையே பிறகு பக்தியில் சாஸ்திரங்கள் முதலியவற்றை அமரித்து உருவாக்கியிருக்கின்றார்கள் இப்போது நாம் இந்த சாஸ்திரம் முதலியானவற்றை படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த பள்ளிக்கூடங்களில் வயது முதிர்ந்த மாதாக்கள் முதலியவர்கள் படிப்பதில்லை இங்கோ அனைவருமே படிக்க முடியும் குழந்தைகளாகிய நாம் அமரலோகத்தில் தேவி தேவதைகளாக ஆகப் போகின்றோம் அங்கே யாரனையும் நாம் நிந்தனை செய்கிற மாதிரி எந்த ஒரு வார்த்தையும் பேசப்படுவதில்லை இப்போது நாம் அறிந்திருக்கின்றோம் சொர்க்கம் முன்பு இருந்தது கடந்து விட்டது அதற்கு மகிமை இருக்கின்றது எத்தனை கோவில்கள் கற்றுகின்றார்கள் அவர்களிடம் கேட்க வேண்டும் இந்த லட்சுமி நாராயணன் எப்போது இருந்தார் எப்படி சென்றார் எதுவும் அவர்களுக்கு தெரியாது இப்போது நாம் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் நாம் நம்முடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கின்றது ஓம் என்பதன் அர்த்தம் வேறு மற்றும் ஹம் ஷோ என்பதன் அர்த்தம் வேறு அவர்கள் பிறகு ஓம் ஷோ ஹம் ஷோ இரண்டின் அர்த்தமும் ஒன்று என ஆக்கிவிட்டார்கள் ஆத்மக்களே நாம் சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள் பிறகு இந்த உலக நாட நாடக மேடையில் பாட்டை ஏற்று நடிப்பதற்காக நாம் இங்கே வருகின்றோம் தேவி தேவதா தர்மம் ஆரம்பத்திலும் பிறகு சத்திரிய தர்மமாகவும் வைசிய தர்மமாகவும் சூத்திர தர்மமாகவும் நாம் ஆகின்றோம் ஓம் என்றால் நாம் ஆத்மா எவ்வளவு வேறுபாடு அவர்கள் பிறகு இரண்டையும் ஒன்றாக்கிவிட்டார்கள் இவை புத்தி மூலம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் யாராவது முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் பிறகு தூங்கி விழுந்து கொண்டே இருப்பார்கள் வருமானத்தின் போது ஒருமோதும் தூங்கி விழுவக்கூடாது அந்த வருமானமே அல்ப காலத்திற்கானது ஆனால் நாம் கற்கின்ற இந்த ராஜயோக வருமானமோ அரை கல்பத்திற்காக ஆனால் புத்தி வேறு பக்கம் இப்போது அலைந்து கொண்டிருக்கிறது என்றால் பிறகு களைத்து போகின்றார்கள் விட்டு கொண்டே இருக்கின்றார்கள் நாம் கண்களை மூடிக்கொண்டு அமரவே கூடாது நாம் அறிந்திருக்கின்றோம் ஆத்மா அழிவற்றதாகும் சரீரம் அழியக்கூடிய ஒன்று கலியுக நரகவாசி மனிதர்கள் பார்ப்பதற்கும் நாம் பார்ப்பதற்கும் இரவு பகலுக்கான வேறுபாடு ஆக இருக்கின்றது ஆத்மாக்களாகிய நாம் இறைவனிடம் படித்து கொண்டிருக்கின்றோம் இது யாருக்குமே தெரியாது ஞானக்கடலான பரமபிதா பரமாத்மா வந்து நமக்கு இந்த படிப்பை சொல்லித் தருகின்றார் ஆத்மக்களாகிய நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் தன்னை ஆத்மா என உணர்ந்து ஒரே ஒரு இறை தந்தையை நாம் நினைவு செய்வதால் நம்முடைய பல பிறவிகளின் பாவ விகர்மங்கள் விநாசமாகின்றது நம்முடைய புத்தி இப்போது மேலே சென்றுவிடும் சிவபாபா நமக்கு ஞானம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் இதில் மிகவும் தூய்மையான புத்தி நமக்கு வேண்டும் தூய்மையான புத்தியை நாம் அமைத்துக் கொள்வதற்காக பாபாவை நமக்கு யுக்தியை சொல்கின்றார் தன்னை ஆத்மா என உணர்வதால் தந்தையின் நினைவு நிச்சயமாக நமக்கு வரும் இறை தந்தையின் நினைவு வர வேண்டும் முழு கல்பத்திலும் விடுபட்டிருந்த சம்பந்தம் இப்போது நமக்கு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னை ஆத்மா என உணர்கின்றோம் அங்கே பிரா அங்கே பிராலப்தம் அதாவது சுகமே சுகமாக இருக்கும் துக்கத்தின் விஷயமே அங்கே சொர்க்கத்தில் கிடையாது அதை சொர்க்கம் என கூறுகின்றோம் சொர்க்கத்தை படைக்கும் தந்தைதான் சொர்க்கத்தின் எஜமானராக நம்மை ஆக்குகின்றார் அப்படிப்பட்ட தந்தையையும் கூட நாம் எவ்வளவு மறந்து விடுகின்றோம் தந்தையே வந்து குழந்தைகளை இப்போது தத்தெடுத்திருக்கின்றார் மார்வாடிகள் அதிகமாக தத்தெடுக்கின்றார்கள் அதனால் அந்த குழந்தைகளுக்கு குசி வருகிறதல்லவா இப்போது நான் பணக்காரரின் மடியில் வந்துள்ளேன் பணக்காரரின் குழந்தை ஏழையிடம் ஒருபோதும் செல்லாது இவர்கள் பிரஜாபிதாவின் குழந்தைகளாகும் என்றால் நிச்சயமாக முக வம்சாவாளியாகத்தான் இருப்பார்கள் இல்லையா பிராமணர்களாகிய நாம் இப்போது முக வம்சாவளி அவர்கள் குக வம்சாவளி அதாவது விகாரத்தில் செல்லக்கூடியவர்கள் மற்றவர்கள் நாம் ராஜயோகம் பயின்று தூய்மையாக இருக்கக்கூடியவர்கள் இந்த வித்தியாசை நாம் வித்தியாசத்தை நாம் அறிந்திருக்கின்றோம் நாம் எப்போது புரிய வைக்கின்றோமோ அப்போதுதான் வாய் வம்சாவளி ஆவோம் இதுதான் தத்தெடுப்பது என்பது மனைவியை என்னுடைய மனைவி என புரிந்து கொண்டிருந்தனர் இப்போது மனைவி குகவம்சாவளியா அல்லது முகவம்சாவளியா மனைவி முகவம்சாவளி பிறகு எப்போது குழந்தைகள் உருவாகிறார்களோ அவர்கள் குகவம்சாவளி பாபா கூறுகின்றார் இவர்கள் அனைவரும் முகவம்சாவளி என்னுடையவள் என சொல்வதால் என்னுடையவளாக ஆனால் என் இல்லையா என்னுடைய குழந்தைகள் எனச் சொல்வதால் நசா அதிகரிக்கிறதா இல்லையா ஆக இவர்கள் அனைவருமே வம்சாவளி ஆத்மாக்கள் முக வம்சாவளி அல்ல ஆத்மாவோ அநாதி அவிநாசி அழிவற்றதாகும் இந்த மனித சிருஷ்டி எப்படி மாற்றமடைகிறது என்று பாயிண்டுகளோ குழந்தைகளுக்கு அதிகம் இப்போது கிடைத்திருக்கின்றது கூட இறைவன் சொல்கின்றார் வேறு எந்த ஒரு தாரணையும் நமக்கு ஆகுவதே இல்லை வாயினால் எதுவுமே சொல்ல முடியவில்லை என்றால் நாம் இப்போது இறைவனை நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்போதுதான் நமக்கு சொற்பொழிவு செய்பவர்களை விட உயர்ந்த பதவியை பெற முடியும் சொற்பொழிவு செய்பவர்கள் சில சமயம் புயலிலே விழுந்து விடுகின்றார்கள் அவர்கள் கீழே விழாமல் பாபாவை நினைவு செய்து கொண்டே இருப்பார்களானால் பெரிய பதவியை பெற முடியும் அனைவரையும் காட்டிலும் அதிகமாக யார் விகாரத்தில் விழுகிறார்களோ அப்போது ஐந்தாவது மாடியிலிருந்து விழுவதால் எலும்புகள் நொறுங்கி போகின்றன ஐந்தாவது மாடி என்பது தேக அபிமானமாகும் நாலாவது மாடி என்பது காமம் பிறகு இறங்கிக் கொண்டே வாருங்கள் என்று பாபா நமக்கு புரிய வைக்கின்றார் காமம்தான் மகாசத்ரு நாம் இப்போது விழுந்துவிட்டோம் என்று எதுவும் செய்கின்றார்கள் கோபத்தைப் பற்றி இதுபோல் சொல்ல மாட்டார்கள் நாம் விழுந்துவிட்டோம் என்று முகத்தை கருப்பாக்கிக் கொள்வதால் பெரிய பெரிய காயம் ஏற்பட்டு விடுகிறது அப்போது காமம்தான் மகாசத்ரு என்று மற்றவர்களுக்கு சொல்ல முடியாது பாபா அடிக்கடி நமக்கு புரிய வைக்கின்றார் குற்றமான கண்கள் இல்லாதவாறு மிகவும் எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும் சக்தி யுகத்தில் மானமங்கப்படும் விஷயம் எதுவுமே கிடையாது குற்றமான கண்கள் அங்கே யாருக்கும் கிடையாது குற்றமற்ற கண்களாகத்தான் இருக்கும் அது நாகரிகமான ராஜ்யம் இச்சமயம் இருப்பது குற்றமான உலகமாக இப்போது இருக்கின்றது இப்போது ஆத்மவாகிய நமக்கு குற்றமற்ற கண்கள் கிடைத்திருக்கின்றன அவை இருபத்தோரு பிறவிகளுக்கு நமக்கு மாற்றம் அங்கே யாருமே குற்றவாளி ஆவதில்லை இப்போது முக்கிய விஷயம் இறைவனே கூறுகின்றார் பாபாவை நினைவு செய்ய வேண்டும் எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரத்தை நாம் நினைவு செய்ய வேண்டும் யாரெல்லாம் ஸ்ரீ நாராயணனாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் கடைசியில் வந்து பாக்கியசாலி ரதமாக ஆகின்றார் இதுதான் அதிசயம் இவருக்குள்தான் சிவபாபாவின் பிரவேசம் நடைபெறுகின்றது என்றால் பாக்கியசாலி தானே பிரம்மாதான் விஷ்ணுவாகின்றார் இந்த விஷ்ணுதான் மீண்டும் பிரம்மாவாகவும் இப்போது ஆகியிருக்கின்றார் இந்த எண்பத்தி நான்கு பிறவிகளின் வரலாறு புத்தியிலே நமக்கு இருக்க வேண்டும் மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான வெகு காலமாய் காணாமல் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளாகிய நமக்கு இனிமையான இறைவன் அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் நமக்கு கூறி கொண்டிருக்கின்றார் நாமும் நம்முடைய இனிமையான தந்தைக்கு காலை வணக்கங்களையும் அன்பு நினைவுகளையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம் இப்போது தாரணைகளை பற்றி நாம் பார்ப்போம் முதலாவதாக இறைவனின் நினைவு மூலம் நாம் புத்தியை தூய்மைப்படுத்த வேண்டும் புத்திதான் படிப்பினால் சதா நிறைந்திருக்க வேண்டும் தந்தை மற்றும் நம்முடைய சாந்திதாம வீட்டை சதா நாம் நினைவு வைக்கவும் நினைவுபடுத்தவும் வேண்டும் இரண்டாவதாக இந்த கடைசி பிறவியான இந்த பிறவியில் நாம் குற்றமான பார்வைக்கு முடிவுகட்டிவிட்டு குற்றமற்ற கண்கள் உள்ளவராக ஆக வேண்டும் குற்றப்பார்வையுள்ள கண்கள் பற்றி மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தந்தை அளிக்கும் வரத்தையும் பார்ப்போம் நினைவு மற்றும் சேவையின் சமநிலையின் மூலமாக முன்னேறும் கலையின் அனுபவம் செய்யக்கூடிய அதிகாரிகளாக நாம் ஆக வேண்டும் நினைவு மற்றும் சேவையிலே சமநிலையில் இருந்தால் இருந்தால்தான் ஒவ்வொரு அடியிலும் நாம் முன்னேற்றம் கலையில் அனுபவம் செய்து கொண்டே இருக்க முடியும் இந்த சங்கல்பத்தின் சேவை இருக்கும் போதுதான் வீணான எண்ணங்களிலிருந்து நாம் விடுபட முடியும் சேவை என்பது இந்த ஞானத்தை அனைவருக்கும் கொடுப்பதாகும் வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கமாக நாம் ஆகிவிட வேண்டும் எவ்வாறு இந்த சரீரத்தில் இருந்து கொண்டு ஆத்மாவாகிய நாம் நடித்து கொண்டிருக்கின்றோமோ அதே போன்று பிராமண வாழ்க்கையின் விசேஷ அங்கம் சேவையாகும் சேவைக்கான அதிக வாய்ப்புகள் இப்போது கிடைப்பது இடம் கிடைப்பது சகவாசம் கிடைப்பது இது பாக்கியத்தின் அடையம் அடையாளமாகும் இவ்வாறு சேவைக்கான கோல்டன் வாய்ப்பு எடுத்துக்கொள்பவர்கள்தான் ராஜ்ய அதிகாரிகளாக ஆகுகின்றார்கள் ஸ்லோகன் பரமாத்மா அன்பின் பாலனையின் சொரூபம் சகயோகி வாழ்க்கையாகும் ஓம் சாந்தி அனைவரும் இறைவனுடைய நினைவிலிருந்து இந்த ஞானத்தை கேட்டு தூய்மையாக என்று கூறி இறைவனுக்கு நன்றி கூறி இறைவனுக்கு இந்த நன்றியை சமர்ப்பிக்கின்றேன் ஓம் சாந்தி